இந்த வருடம் 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றது. விருச்சிக ராசிக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி இந்த 2023 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு தியாகங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்கக்கிட்ட எப்போதுமாக இருக்கும். ஒரு நிறைய விஷயத்தில் அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவர்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக. மனோபாவம் மனோபக்குவம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படியான இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு நல்ல அமைப்பில் உருவாகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியினாலே நல்ல நன்மைகளை நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று. இந்த வீடியோ விருச்சிக ராசிக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ, அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பொதுவாகவே ரெட் அப்கிரேட் மோஷன் என்று சொல்வார்கள். எப்போதுமாக பின்னோக்கியே செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும். இப்படியான இந்த இரு துருவங்கள், அதாவது எப்போதுமே தன்னைத்தானே சமச்சீராக 180 டிகிரியிலே தங்களை பரிமாறிக்கொள்பவர்கள் அந்த ராகு கேது பகவான்கள். இவர்கள் யார் என்றால், இந்த சூரிய பகவானுடைய சுழற்சியிலையும் சந்திர பகவானுடைய சுழற்சியிலையும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இரண்டு இடத்திலே தங்களைத்தானே அவர்களுடைய அந்த ஆர்பிட்டில் இன்டர்செக்ட் என்று சொல்வார்கள், வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி, அதனுடைய மேல்முனையை ராகு என்றும் அடிமுனையை கேது என்றும் சொல்வது நமது முன்னோர்களுடைய ஒரு மரபு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் கூட இவர்களுக்கு நோட்ஸ், ஆன்டி நோட்ஸ், டினோட்ஸ் என்று இவர்களை வைத்து இவர்களுடைய இடத்தை கிரகஸ்தோடங்களை செய்வார்கள். இவர்களுக்கென்று தனியாக ஒரு உருவம் கிடையாது, தனியான ஒரு ஸ்தானம் கிடையாது, வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு சாயா கிரகம், எந்த ஒரு இடத்துல இந்த சூரியனும் சந்திரனுடைய சந்திப்பு ஆர்பிட்டரி பொசிஷன் சந்திக்கின்றதோ அந்த இடத்தையே ராகு கேது என்று சொல்வது நமது முன்னோர்களுடைய ஒரு தொண்டு தொட்ட ஒரு பாரம்பரியம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகங்கள் என்பதினாலே எதனுடைய இடத்துல இருக்கின்றார்களோ அதை அப்படியே கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை கொண்டவர்கள். இன்னொரு வார்த்தை சிறப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ராகுவையும் கேதுவையும் வைத்து ஒரு பலன் சொல்ல ஆரம்பித்து விட்டாலே அவர்தான் ஒரு முழுமையான ஜோதிடர் என்றே சொல்ல முடியும். ராகு கேதுவை மட்டுமே வச்சு எளிமையான பல விஷயங்களை பல பலன்களை நாம் சொல்ல முடியும். அப்படியான ஒரு முக்கியமான கிரகம் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மற்ற தாரா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாவற்றிற்குமே நேரடியாக செல்லக்கூடிய ஒரு தன்மை, சாரம் அதிசாரம், அதே மாதிரி நேர்கதி வக்ரகதி அதிவக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர்களுடைய பொசிஷன் இருக்கும். ஆனால் ராஜ கிரகங்களுக்கு எப்போதுமாக நேர்கதி மட்டுமே உள்ளது. இப்படியாக இந்த சாயா கிரகங்களுக்கு எப்போதுமே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். அதனால் இந்த வருடம் அவர்கள் வந்துட்டு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, மேசத்தில் இருந்து மீனத்திற்கு ராகு பகவான் வருகின்றார். அப்படியே கேது பகவானை பார்த்துமையானால் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023. எத்தனை காலம் அவர்கள் அங்கே இருக்கப் போகிறார்கள் என்று பார்த்தால் சற்றேறக்குறைய 18 மாதங்கள். எதுவரையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை இவர்கள் அந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்கப் போகின்றார்கள். அப்படியான இந்த சமயத்தில் அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகுவும் கேதுவும் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். இவர்கள் வந்துட்டு இந்த நாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான், பாற்கடலை கடையும் போது அந்த அமிர்தத்தை பெற வேண்டும் என்னும் பொருட்டு இரண்டு புத்திரர்கள், அதாவது சிம்கிகா என்று சொல்லக்கூடிய அசுர புத்திரர்கள், அவர்கள் இருவருமாக தேவர்களுடைய பகுதியில் வந்துட்டு உட்கார்ந்து மோகினியிடமிருந்து அமிர்தத்தை பெற்று விடுகின்றார்கள். அந்த சமயத்தில் சூரியனும் சந்திரனும் அவர்களை காட்டி கொடுக்கின்றார்கள். இவர்கள் அசுரர்கள் என்று சட்டென்று தங்களுடைய ஆப்பை, கையில் இருக்க ஆப்பையை எடுத்து அந்த மோகினி இருவரையும் சம்காரம் செய்கிறார். இருந்த போதிலும் அமிர்தத்தை சாப்பிட்டதனுடைய விளைவாக அவர்கள் அமரத்துவம் பெற்று இவர்களுடைய தலை அவருடைய உடலிலும் அவருடைய தலை இவருடைய உடலிலும் பெற்றி ஒட்டிக்கொள்கின்றது. அதனால்தான் ராகு பகவானுக்கு பார்த்துமையானால் மனித தலையும் உடல் பாம்பாகவும் இருக்கும்.
அதே போல் கேது பகவானை பார்த்தோமேயானால் தலை வந்துட்டு பாம்பாக இருக்கும், உடல் பார்த்தோமேயானால் மனித உடல் இருக்கும். இப்படியாக அவர்களுடைய அங்கங்களும் தலைகளும் மாறிவிடுகின்றது. அப்படியான சமயத்திலே தான் அவர்களுக்கு ராகு கேது என்று பெயர். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ராகு கேது பகவானை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்ததுனால தான் சூரியனும் சந்திரனையும் அவர்கள் வந்துட்டு அந்த ராகு கிருஷ்டம் கேது கிருஷ்டமான சமயத்தில் அவர்களுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது. ஒரு நாள் என்பது வாரத்தில் 7 நாட்களே ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்று நம் முன்னோர்கள் பிரித்தார்கள். ராகுவிற்கும் கேதுவிற்கும் நாட்கள் இல்லையே என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனால் ஒரு நாளிலே 1.5 மணி நேரம் ராகு காலம் என்றும், 1.5 மணி நேரம் அவருக்கு யமகண்டம் என்கின்ற அந்த பகுதியை நாம் பிரிக்கின்றோம். அப்படியாக ஒரு வாரம் முழுவதும் நாம் பார்த்துமேயானால் ஒரு நாளில் 3 மணி நேரம் கட் ஆகும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24 இல் 21 மணி நேரம் தான் வரும். இப்படியாக இந்த 3 மணி நேரம் 7 நாட்களில் நாம் கூட்டி பார்த்துமேயானால் இது தனியாக ஒரு 21 மணி நேரம் வரும். இப்படியாக ராகு கேதுக்கள் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுக்கென்று தனியாக ஒரு காலத்தை ஒதுக்கினார்கள் நமது முன்னோர்கள். இப்படியான ஒரு அதீதமான ஒரு சக்தி கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும். ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்தில் இருந்தார்களே ஆனால் அதிகமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கடுமையான கெடுதலை அவர்கள் கொடுப்பார்கள். அப்படியாக இந்த ராகு கேது பகவானுடைய பேச்சு இப்போது நடைபெறுகின்றது. 5ஆம் பாவத்திலே ராகு பகவான் லாபஸ்தானத்தில், கேது பகவான் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. விருச்சக ராசிக்கு இப்போது அந்த 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் எவ்வாறு பலன்களை வழங்குவார் அப்படின்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபமாக சேர்வது, தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது அப்படின்னு பல நன்மைகளை தருவார். அதே மாதிரி செய்தொழிலே பல நன்மைகளை உருவாக்குவார். வெகு நாட்களாக நீங்கள் இந்த கடனில் இருந்து வெளியிலேயே வர முடியாது என்று அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட கடன்களை நிவர்த்தி செய்வார். வாடகை கொடுத்து ஒரு இடத்துல நீங்கள் தங்குகின்றீர்கள் அல்லது நீங்கள் உங்களுடைய கடையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் வெகு விரைவிலேயே ஒரு சொந்த இடத்துல வாடகை கொடுக்க இல்லாததுக்கு உங்களுடைய சொந்த இடத்திலேயே உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் அல்லது உங்களுடைய வீடுகள் அமைவதற்கான ஒரு பாக்கியங்களை தரவிருக்கின்றார் ராகு பகவான். சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் தேடி வருகின்றது. ஏனென்றால் 6ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால, அதனால் 6ல் இருக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார் ராகு பகவான். தேவையற்ற விரய செலவுகள், தேவையற்ற கடன், அது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். வரக்கூடிய ஒரு சமயம் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சமயத்தில் இந்த 6ல் இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் தாமதமாகி இருக்கலாம். குழந்தைகளுடன் உங்களுக்கும் அதிகமான ஒரு நேரம் அவர்களுடன் செலவிட முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கலாம். சிலருக்கு குழந்தை பிறப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டிருந்திருக்கலாம். அப்போது 5ஆம் பாவம் அப்படிங்கிற புத்திர ஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கு ராகு வருகின்றபடியினாலே இந்த குழந்தை பிறப்பதற்கான ஒரு பாக்கியம் அதிகமாகவே உருவாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். இந்த சமயத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வயதிற்கு வரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் இருப்பவர்களுக்கு பேரன் பேத்தி பிறக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் இருப்பவர்களுக்கு பேரன் பேத்தி பிறப்பதற்கான ஒரு பாக்கியங்கள் உருவாகும். அதே மாதிரி விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தொழில் அபிவிருத்தி ஆக வேண்டும், இந்த தொழிலுக்குன்னு வாங்கியிருந்த கடன் இன்னும் அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்களுக்கு கூட அந்த கடன் அடைய பெற்று புதிய தொழில்கள் இந்த லாபத்திலேயே துவங்குவதற்கான ஒரு பல விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஃபினான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே கிரக அமைப்பு நல்ல உருவாகின்றபடியினாலே இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிகள் பல அபரிவிதமான ஒரு தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் 11ஆவது பாவத்திலே செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக எதிரிகளினுடைய தொல்லைகளை நிவர்த்தி செய்வார். அதே மாதிரி வெகு நாட்களாக ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அல்லது கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த பிரச்சனை முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார். இதுவரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய கேது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருந்திருப்பார். 11க்கு போனோடனே கேது பகவானுடைய சாரம் நல்லா இருக்கிறதுனால இவைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை தருவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்தியிருந்திருப்பீர்கள். சொற்ப வருமானம் கிடைத்திருந்திருக்கும்.
அமைந்திருக்கும். ஆனால் இப்போ கேது ஒரு நல்ல இடத்துல வருகின்றபடியினாலே சொற்ப வருமானம் அப்படிங்கிறது குறைந்து அதிகப்படியான ஒரு வருமானங்கள் ஏற்படும். சிலருக்கு தேவையான ஒரு வேலை மாற்றம் அமையும். இன்னொரு அதாவது ஒரு துறையில் இருந்து இன்னொரு துறைக்கு போயிட்டு வேலை செய்வதற்கான ஒரு பாக்கியங்கள் உருவாகவிருக்கின்றது. நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசிகளிலே இந்த ராகு கேது பெயர்ச்சியினாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி இது வந்து பொருந்தும். அதே மாதிரி இந்த சமயத்திலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேட்சமான ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு. முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளிலே வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைக்கும் வாராகிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வாராகி அம்மனுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய்க்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது. அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்க